31 வருஷம் ஆகியும் இன்ன என் ஒய்ஃப் மேல எனக்கு ரொம்ப இஷ்டம். ஸ்டில் ஐ லவ் மை ஒய்ஃப். வாட் காஜி? தேங்க்ஸ். நோ சார். என்னட்ட ஈ 31 வருஷத்தினிடையில ஈ நிஜமா லவ் பண்ற பார்ட்டி சொந்தம் பீவியோட பண்ணிட்டுண்டோ? வாட்? ஈ டெரரிஸ்ட் பின்னால தேடுறது, ஓடுறது, சுட்டு போடுறது, நீங்களோட ஒரிஜினல் ஜோலி எந்தாணுன்னு சத்தியம் பண்ணிட்டுண்டோன்னு நீங்களோட புன்னார நஃபீஸத்தையோட எப்படி சொல்ல முடியும்? கல்யாணம் நடந்தப்போ நான் டெல்லியில வேலையில இருந்தேன், ரா ஸ்பெஷல் யூனிட்ல. அப்ப எப்படி என் வேலையை பத்தி சொல்ல முடியும்? சொல்லவும் கூடாது. தேஜய், என் ஃபேமிலியில எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்குன்னா, நான் இந்த எக்ஸ்போர்ட் கம்பெனில ஒரு சீனியர் மேனேஜர், வொர்க்காலி அப்படின்னு. எப்போ என் பொண்டாட்டி எல்லாருக்கிட்டையும் சொல்லும், என்டர் அப்பே வேலைன்னு சொன்னா இவ்வளோ ஒரு ஆள் மறிக்கும். அத்தறையே அறியாண்ட கொயிலாண்டிகாரி பிவிக்கு 31 வருஷம் ஆயிட்டு. ஐயடா, அப்ப பேடரோட சத்தியம் பரையாத்த ஒரு குத்திப்படச்சல் உண்டு காதர் சாஹிபின் கல்வியில அல்லே? ஆமாஜே, லைஃப்ல கடைசி வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாதுன்னு ஒரு சட்டம் இருந்தா அதை அழிக்கவே முடியாது. ஆனால் உன் விஷயத்தில் அப்படி இல்லை. ஏன்னா உன்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் டிவோர்ஸ் பண்ணிட்டு உன்னை விட்டு போயிட்டா. அவளுக்கு பணம், லைஃப் ஸ்டைல், கரியர், லுக்ஸ் இதெல்லாம் தானே முக்கியமாக இருந்துச்சு. ஆமாம் சார், பணம், கரியர், லைஃப் ஸ்டைல் அது மாத்திரம் அத்தனை வேண்டியிருந்தோம் ரம்யாக்கு. ஏ ரம்யா, ப்ளீஸ் ஜெயமு, என்னை தடையிறது ப்ளீஸ். நம்முடைய ഈ ലൈഫിൽ നിന്ന് ജയമോ എന്താണ് ആഗ്രഹിക്കുന്നതെന്ന് എനിക്കറിയില്ല. ഇനി അത് എന്ത് തന്നെയായാലും ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നത് തീർച്ചയായിട്ടും അതല്ല. നമ്മുടെ കാര്യത്തിൽ യു ആർ സ്റ്റിൽ ദ സെയിം, ഒരു മാറ്റവുമില്ല. നിങ്ങളുടെ എക്സ്പോർട്ട് കമ്പനിയിലെ ജോലിയാണ് നിങ്ങളുടെ ഫസ്റ്റ് വൈഫ്. ഞാനായിരുന്നു ഫൂൾ, ആയിരുന്നു, പക്ഷേ ഇപ്പോൾ അല്ല. ജയമോ, നിങ്ങളുടെ ലൈഫിൽ നിന്ന് ഇറങ്ങിപ്പോകുന്ന ഈ ദിവസം ഇതായിരിക്കും എൻ്റെ ലൈഫിലെ മനോഹരമായ ദിവസം. ബൈ ആൻഡ് ടേക്ക് കെയർ. ഒരുമിച്ച് ജീവിച്ചത് 6 മാസം. അതിനിടയിൽ ഷീ ലെഫ്റ്റ് മീ ആൻഡ് മൈഗ്രേറ്റഡ് ടു കാനഡ. ആണാ രമ്യ മാതിരി അല്ല അഞ്ജലി. അഞ്ജലി ഈസ് എ സ്വീറ്റ് ഗേൾ ആൻഡ് ഷീ ഈസ് മാഡ്ലി ഇൻ ലവ് വിത്ത് യു. ആണാ ഉനക്ക് ഒരേ നേരത്തിലെ ഭാഗ്യം, കെട്ട ഭാഗ്യം രണ്ടും വരപ്പോകുന്നു മിസ്റ്റർ ജയമോഹൻ. ഉന്നോട് സെക്കൻഡ് വൈഫ് നല്ല സാർ. പ്ലീസ് ലെറ്റ് മീ കം ടു ദ മാറ്റർ. യു മീൻ റാണ? യാ, കം. இந்தியாவில் நடந்த எத்தனையோ டெரர் அட்டாக்ஸில் பிரைம் சஸ்பெக்ட். அப்படிப்பட்ட ஒரு டெரரிஸ்ட் இப்போ இந்த பெங்களூர் சிட்டியில் வந்து மாட்டியிருக்குன்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ கோயின்சிடன்ஸ். தட் டூ இங்கே இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது, பிரைம் மினிஸ்டர்ஸ் விசிட், இஸ்லாமிக் பீஸ் கான்ஃபரன்ஸ், இந்தியா இங்கிலாந்து கிரிக்கெட் மேட்ச், ராணா ஏதோ பிளான் பண்ணியிருக்கு. சார், ராணா ஏதாவது? நத்திங். இதுவரைக்கும் ராணா எதுவுமே சொல்லலை.